ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஆர்டிஸ்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மெக்டோனால்ட்ஸ் ஃப்ரைட் ஆப்பிள் பை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் பவுலில் எடுத்து அதில் 2 கப் மைதா ஆட் பண்ணிடுங்க. அதுலேயே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த 200 கிராம் வெண்ணையும் ஆட் பண்ணிடுங்க. ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் அதில் 1/2 டம்ளர் ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவை நம்ம சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க. ஒரு பாலித்தீன் ஷீட்டில் நம்ம செஞ்சு வச்ச மாவை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் 2 ஆப்பிளை தோல் சீவி பொடியாக கட் பண்ணி கலந்துருங்க. நல்லா ஆப்பிளையும் வதக்கி விடுங்க. அதில் 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதில் இப்போது 1/2 ஸ்பூன் வந்து சின்னமன் பவுடர் ஆட் பண்ணுறோம், அதாவது பட்டைப்பொடி. அதுக்கு அடுத்தது நம்ம 1/2 ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். அது கூடயே 2 க்யூப் வந்து வெண்ணையை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுறோம். 1 ஸ்பூன் மைதா மாவை எடுத்து அதை வந்து 1/2 டம்ளர் தண்ணியில் கலந்து அந்த பேஸ்ட்டையும் இதில் கலந்துடுறோம். இது நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம செஞ்சு வச்ச மாவை எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா திரட்டுறோம். சப்பாத்தி கட்டையை எடுத்து நல்லா அதை அகலமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எவ்வளோ அகலமாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ அகலமாகவும் தின்னாகவும் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஒரு சதுரமான டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து நல்லா அழுத்தி அந்த ஷேப்பில் உள்ள சப்பாத்தி மாவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த சப்பாத்தி மாவில் நம்ம 2 ஸ்பூன் அளவு ஆப்பிள் பியூரியை வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணி அந்த ஓரத்தில் நல்லா சீல் பண்ணிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத நைஃப் வச்சு தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு ஃபோர்க்கை வச்சு அதை சைடில் இருக்கிறதெல்லாம் அழகாக டிசைன் பண்ணுங்கள். டிசைன் பண்ணி முடித்த உடனே நம்மளோட ஆப்பிள் பை பேட்டரை எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிருங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரெண்டு சைடு திருப்பி திருப்பி விட்டு பொரியுங்க. நல்லா கோல்டன் பவுன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. சூடான ஆப்பிள் பை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மெக்டோனால்ட்ஸ் ஆப்பிள் பை ஃப்ரை ரெசிபியை ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.